திருச்சிற்றம்பலம் தேனப்பூ வண்டுண்ட கொன்றையான் கான் திரு ஏகம்பத்தான் கான் தேனார் துக்க ஞான பூங்கோதையாழ்பாகத்தான் கான் நம்பன் கான் ஞானத்தே ஒளியானான் கான் வான பேரூரும் அறிய ஓடி மட்டித்து நின்றான் கான் வண்டார் சோலை காண பேரூரான் கரை கண்டன் கான் காளத்தீயானவனின் கண்ணூளானே காளத்தீயானவனன் கண்ணூளானே திருச்சிற்றம்பலம் ஆலவயலையும் அடியார்களையும் என் மனம் மேய் மொழியால் வணங்கி அப்பர் சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறையின் எட்டாம் திருப்பதிகத்தின் ஒன்பதாம் பாடலை பற்றி சிவனருளால் சிந்திக்க உள்ளேன் இத்திருப்பதிகம் திரு காளத்தியில் அருளப்பட்டது மின்னல் போல் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே எனப் பாடுவார் அப் ஆரூர் காடும் காடு சார்ந்த இடத்திலும் வளரும் மரமான கொன்றை மரம் தங்க மழை பொழிவதை போன்ற தோற்றத்தில் மலரும் தென்னிறைந்த மலர்களை கொண்டது மரம் முழுவதும் இலையில்லாமல் பொன் மஞ்சள் நிற பூக்களால் நிறைந்து சரம் சரமாக தொங்கி கண்ணுக்கும் மனதுக்கும் விருந்தளிக்கும் அக்கொன்றை மலரில் நிறைந்துள்ள தேனை அருந்த வண்டுகள் எப்போதும் தோழ்ந்திருக்கும் அடியவர்களின் அறிவில் தேன் போல இனிமையாக கலந்து நிற்கும் ஈடில்லா அறிவு தேனான ஈசனை தேனப்போ வண்டுண்ட கொன்றையான் கான் என வர்ணிக்கின்றார் முதல் வரியில் ஞானம் என்பது தேன்கோட்டில் உள்ள தேன் தேனிக்கு நிகரான அடியார்கள் தேடி சேர்த்த ஆயிரம் ஆயிரம் நின்று கிட் கிடைத்த ஞானை ஞான தேனை உடைய கொன்றை மலரான் என்கின்றார் அப்பர் சுவாமிகள் ஈசன் ஞான வடிவினன் முற்றறிவாளன் அல்லவா அந்த பெருமான் தேன் ஒழுகும் பூக்களை அணிந்த ஞான வடிவான அருட்சக்தியை ஞான பூங்கோதையை அம்மையை இடப்பாகமாக கொண்டிருக்கின்றார் காலத்தில் அம்மையின் திருநாமம் ஞான பூங்கோதை தேன் ஆர்ந்துக்க என்றால் தேன் நிறைந்து ததும்பும் என்று பொருள் எம்பெருமான் திரு ஏகம்பத்தில் இனிது உரைபவன் நம்பன் என்றால் சிறந்த ஆன்மகன் என்று பொருள் ஈசனே தேனைவிட இனிமையானவன் ஞானம் ஒளி ஞான ஒளி தரவல்லவன் என நம்பன்கான் என்கின்றார் ஆம் நம் அறியாமையாகிய ஆணவ இருளை நீக்கி அறிவு எனும் ஞான ஒளி தரும் நம்பன் ஈசனே என உபதேசிக்கின்றார் அப்பர் சுவாமிகள் மட்டித்தல் என்றால் அழித்தல் என்று பொருள் பூசுதல் பிசைதல் என்றும் பல பொருட்கள் இங்கு சிவன் மூலிக் காலத்தின் இறுதியில் வானுலகம் மண்ணுலகம் ஆகிய அனைத்து உலகங்களையும் முற்றிலும் அழியுமாறு விரைந்து ஒடுக்க வல்லவன் கணப்பொழுதில் உலகங்களை அழித்து மாயையாக்கி மாயை பொடியாக பூசியவன் நம்பெருமான் இவன் வண்டுகள் நிறைந்து உலவும் தேன் ததும்பிய மலர்கள் கொண்ட சோலைகள் நிறைந்த காணப்பேரூரில் உரையும் காணப்பேரூரான் நீலகண்டத்தினை உடைய கரைகண்டன் திருக்காலத்திய தலத்தில் காணப்படும் காலத்தியான் அந்த பெருமான் என் கண்ணில் அன்பாக அறிவாக உள்ளான் அவன் என் கண்ணில் இருந்து காட்ட நான் கண்டு மகிழ்கின்றேன் நீங்களும் மகிழுங்கள் என ஊக்குவிக்கின்றார் நாமும் அவன் அவனருளாலே அவனை பணிந்து வணங்கி மனதார நினைந்து வாயார பாடி சிவலோகமாம் பொன்னுலகம் அடைவோம் திருச்சிற்றம்பலம் ஞானத்தால் தொழுவார் சீல ஞானிகள் ஞானத்தால் தொழுவேனூனை நானலேன் ஞானத்தால் தொழுவார்கள் தோழ கண்டு ஞானத்தாயூனை நானும் தொழுவனே திருச்சிற்றம்பலம்